ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற பாடத்தில் இப்போ நம்ம வந்து அந்த கரெக்டான ஒரு டாப்பிக்கு வந்துட்டோம். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புனா என்ன அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அதுக்குள்ளே அடிப்படை சில விஷயங்களை எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ரியல் டாப்பிக்குள்ளே வந்துட்டோம். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பயிர் பாதுகாப்பு முறைகள் பல இருக்குது. அந்த முறைகளை நம்ம ஒருங்கிணைச்சு செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு நிலையான அணுகுமுறையில் போகணும். பொருளாதார ரீதியாகவோ, சுகாதார ரீதியாகவோ, அல்லனா சுற்றுச்சூழல் ரீதியாகவோ எந்த விதமான இடர்பாடுகளும் அது வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய அந்த முறைகள் வந்து அதுக்கு இடர்பாடு இல்லாமல் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இப்போ இருக்குதோ, அதில் வந்து சாகுபடி முறை அல்லது உளவியல் முறை, ரசாயன முறை, இயற்பியல் முறை, யந்திர முறை, உயிரியல் முறை, சட்டமுறை, இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த பயிருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு மாதிரி திட்டமிட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைக்கு தான் பேருனது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. ஏதோ ஒரு முறை நமக்கு சில நேரங்களில் ஒத்துப்போகலாம், சில நேரங்களில் அந்த ஒரு முறை மட்டும் ஒத்துப்போகாது. எந்திர முறையும் இயற்பியல் முறையும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கலாம். சில நேரங்களில் ரசாயனமும் அடிக்க வேண்டி வரலாம், எந்திர முறையும் நம்ம பின்பற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதுக்கு ரெண்டு முறை பின்பற்றலாம், ஒரு சில விஷயங்களை மூணு முறை பின்பற்றலாம். இது எல்லாமே ஒருங்கிணைச்சு திட்டமிட்டு பொருளாதார ரீதியாகவோ சுகாதார ரீதியாகவோ சுற்றுச்சூழலுக்கோ எந்த விதமான மாசுபாடும் இல்லாமல் நம்ம கொண்டு போனோம்னா அதுக்கு பேர் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது பேர். இப்போ இதில் நம்ம என்னென்ன முறைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான முறை என்னன்னு கேட்டிங்கன்னா சாகுபடி முறைகள். இந்த சாகுபடி முறைகள்ங்கிறதுக்கு நம்ம உளவியல் முறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன மாதிரி பண்ணலாம், முதல் பாயிண்ட் நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் முக்கியமாக சில கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு படிக்கிறதும் ஈஸி, புரிஞ்சுக்கிறதும் ஈஸி, பரிச்சையில் நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஈஸி. முதல் பாயிண்ட்டு கோடை உழவு. இப்போ கோடை உழவு நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாட்டு கலப்பையை வச்சு உழுது போடலாம், இல்லைன்னா ஒரு எந்திர கலப்பையை வச்சு நம்ம உழுது போடலாம். உழுது போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா உழுது போட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொக்கு உட்காந்துருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ அந்த 100 கொக்கு என்ன பண்ணுவோம், ஏதாவது பூச்சி மேலே வந்துச்சுன்னா லபக் லபக்னு பிடிச்சி சாப்பிட்றோம். அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகும், அந்த களைச்செடியோ அல்லது பூச்சியோட முட்டையோ அல்லது கூட்டுப்புழுவோ மேலே வந்து சூரிய ஒளிப்பட்டு செத்து போயிடும். அப்ப கோடை உழவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டாவது, நல்ல எதிர்ப்பு திறனுடைய ரகங்களை வந்து நம்ம தேர்வு பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதிர்ப்பு திறனுடைய ரகங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாம். நெல்லுல புகையானுக்கு ADT 36 ரொம்ப வந்து ஏற்ற ரகமா இருக்கு, பையூர் 3. அதே மாதிரி நெல்லுல குலை நோய்க்கு பார்த்தீங்கன்னா ADT 46. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு திறனுடைய ரகங்களாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு பயிர்லையும் பார்த்தீங்கன்னா சில ரகங்கள் சில பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன், சில ரகங்கள் சில நோய்களுக்கு எதிர்ப்பு திறன், சில ரகங்கள் சில களைகளுக்கே கூட எதிர்ப்பு திறனுடைய ரகங்கள் எல்லாம் இப்போ வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால அந்த மாதிரி எதுக்கெல்லாம் எதிர்ப்பு திறனுடையதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தேர்வு பண்ணி நம்ம விளைவிக்க பார்க்கணும், கரெக்டா. அடுத்தது, இப்போ நம்ம வந்து சரியான நேரத்தில் எல்லாரும் விதைக்கணும். அடுத்த விஷயம், சரியான பட்டம் பார்த்து விதைக்கணும். சரியான நேரத்தில் எல்லாரும் விதைச்சோம் அப்படின்னா அது சரியான நேரத்தில் என்ன ஆகும், ஒவ்வொரு காலநிலைக்கும் போக ஆரம்பிக்கும். பருவநிலை, அந்த செடியோட பருவநிலை ஒரு ஒன்று ஒரே மாதிரி போக ஆரம்பிக்கும். அப்போது ஒரு ஊர்லேயோ இல்லை ஒருங்கிணைச்சு ஒருத்தவங்க ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரே நேரத்தில் வந்து ஒரு கட்டுப்பாட்டு முறையை பின்பற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து விதைப்பு அப்படிங்கிறது நம்ம சரியான நேரம் பார்த்து விதைக்கலாம். அறுவடை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேரம் பார்த்து நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு வந்து சில பூச்சிகள் கிட்டேருந்தும் நோய்கள் கிட்டேருந்தும் நம்ம தப்பி வைக்கிறது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் பரிந்துரை செய்யப்பட்ட அளவில் தான் நம்ம உரங்களை போடணும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தழைச்சத்து. தழைச்சத்து நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா செடி வந்து நல்லா தள தள தளன்னு வரும். அப்போ பூச்சி அட்டாக் என்ன ஆகும், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நம்ம அம்மா வந்து ஒரு மைசூர் பாக்கு பண்ணுறாங்க. அந்த மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா முத முறை பண்ணுறாங்க, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது, நெய்யில் பண்ணியிருக்கிறாங்க. அதே வந்து இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட என்ன கொடுக்குறாங்க, இந்த மைசூர் பாக்கு சாப்பிட்டு பாருங்க, நான் உங்க ஒன்று கொடுக்குறாங்க. அது பார்த்தா அப்படியே ரொம்ப கடுகடுன்னு இருக்குது. நீங்கள் எதை போய் எடுப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாஃப்டாக வாயில் அப்படியே ஒழுகி போகிற மாதிரி இருக்கிற மைசூர் பாக்கு தானே எடுப்பீங்க. அதுதானே மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. நம்ம ரொம்ப கட்டியாக இருந்தால் என்ன சொல்லுவோம், எங்கே கொஞ்சம் சுத்தியலை கொண்டு வாங்க உடச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்போம். அதுபோல தான் நமக்கு வந்து எது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது, சாஃப்டாக இருக்கிற மைசூர் பாக்கு பிடிச்சிருக்குது. அதே மாதிரி சில பூச்சிகளுக்கு நல்ல தலை தலை தலைச்சத்து அதிகமாக இருக்கும்போது அந்த பூச்சிகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது.
அப்போ அந்த பூச்சிகள் நல்ல தலதலன்னு இருக்கிற செடியை நோக்கி தான் போகும். அப்போ தழைச்சத்து என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் கரெக்டான அளவில் கொடுக்கணும். அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, பரிந்துரையை மீறி நம்ம கொடுக்கக்கூடாது. அடுத்து முறையான பயிர் இடைவெளி கொடுக்கணும். சரி, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ நட போகிறோம், நடறதுக்கோ இல்லை விதைக்கிறதுக்கோ போகும்போது சரியான பயிர் இடைவெளி கொடுக்கணும். சில பயிர்களுக்கு நெருக்க நடலாம், சில விஷயங்களில் நம்ம அகட்டி நடலாம். இப்போ நம்ம நிலக்கடலை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிலக்கடலை பார்க்கும்போது என்ன சொன்னோம், வளையத்தேமல் அதிகமாக இருக்கிற பகுதியில் 15 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம இடைவெளியை என்ன பண்ணுறோம், 30க்கு 10 சென்டிமீட்டர்னு இல்லாமல் நம்ம 15க்கு 15 சென்டிமீட்டர்னு குறுக்கிக்கிட்டோம் பார்த்தீங்களா. அதே போல் பயிர் இடைவெளியை நம்ம சரியாக பார்த்து போட்டோன்னா, சில நேரங்களில் கொஞ்சம் அகட்டி போடும்போது காற்றோட்டம் கிடைக்கும், சில நேரங்களில் நம்ம நெருக்கி போடும்போது சில நோய்கள் கிட்டிருந்தும் பூச்சிகள் கிட்டிருந்தும் நம்ம பயிரை காப்பாற்ற முடியும். சரி, அடுத்தது இப்போ வந்து நம்ம ஊர்லெல்லாம் நடவு பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, இப்படி நெல் நாற்று எடுப்பாங்க, இப்படி பிச்சு நுனியை கிள்ளிட்டு தூக்கி போடுவாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தண்டு துளைப்பான அதில் இருந்துச்சுன்னா, அதோட முட்டைகள் எல்லாம் அது இருந்துச்சுன்னா, அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக அப்படி வந்து ஒரு நுனியை கிள்ளி தூக்கி போட்டு அப்புறம் நம்ம நாற்றுக்களை நடுற பழக்கம் இருக்குது. இது நம்ம நெல்லில் பார்க்கலாம். அதே மாதிரி நெல்லிலேயே பார்த்தீங்கன்னா புகையான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, தண்ணி கட்டிட்டு தண்ணியை தேக்கி வச்சு அடுத்த நாள் வடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த புகையான எல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த நெல்லுடைய தூர் பகுதியில் அப்படி கொச கொசன்னு இருக்கும். இது என்ன ஆகும், நம்ம தண்ணியை நல்லா பாய்ச்சி வச்சுருக்கும் போது அந்த தண்ணிக்கும் அந்த மண்ணுக்கும் தண்டுக்கும் இடையில தானே நிறையா இருக்கும், இப்போ தண்ணியில எல்லாம் மிதக்கும். அடுத்து நம்ம வடிகட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூச்சி அப்படியே வடிச்சுக்கிட்டே போயிடணும். ஆனால் அந்த தண்ணியை நம்ம அடுத்த வயலுக்கு பாய்ச்சக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். அது வேறு வழியாக தான் என்ன பண்ணிடணும், நம்ம வடிச்சு விட்டுணும், இல்லைன்னா என்ன ஆகும், அடுத்த வயலுக்கு போய் பாஞ்சிரும் இல்லையா, அப்போ அதில் போய் பாதிப்பு ஏற்படுத்தும். அதை நம்ம கவனமாக பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து வயல் சுத்தம், நல்ல களை எடுத்து சுத்தமாக வயலை வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் களை எடுக்கணுமோ அப்பப்பெல்லாம் களை எடுத்து வயலை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே களைகள் கட்டுப்பாடு வரும்போது அந்த பூச்சிகளும் பூசண காரணிகளும் அதுவே தானாக சில நேரம் போயிடும். பயிர் சுழற்சி பண்ணணும், ஒரே பயிரை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நெல் போடுறோம் அப்படின்னா நெல்லையே போட்டுட்டு இருக்கக்கூடாது, போட்டால் என்ன ஆகும், அந்த நெல்லை தாக்குற பூச்சிகள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும், நெல்லை தாக்குற பூசண நோய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்பயுமே இந்த வயலுக்குள்ளே என்ன இருக்கும், காரணிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த காரணிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஒரு பயிரை போட்டோடனே என்ன பண்ணிடலாம், அடுத்த பயிருக்கு மாறிடலாம். இப்போ நெல் போட்டோமா, அடுத்து நான் அறுவடை பண்ணோடனே பயிர் வகைகளுக்கு போயிடலாம். அப்போ நெல்லை தாக்குற பூச்சிகள்லாம் பயிர் வகையை தாக்காது, தப்பிச்சிரும். அடுத்து நீங்கள் வேற ஒரு பயிர் போடுறீங்களா, சோளம் போடுறீங்களா, போட்டுருங்க. அப்போ நெல்லை தாக்குற பயிர் வகையை தாக்குற பூச்சி சோளத்தில் வராது. ஏதாவது ஒரு சில பூச்சி எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கலாம், இருந்தாலும் நம்ம இந்த முறையை பின்பற்றி வரும்போது ஒரு சுழற்சியில் போகும்போது நிரந்தரமாக அந்த தீங்குயிரி நம்ம வயலுக்குள்ளே விருந்தாலியாக தங்கிடாது, அப்போ வேற இடம் பார்த்துட்டு போயிடும் இல்லையா. அதுக்காக நம்ம பண்ணக்கூடியது ஒன்று. அடுத்து கவர்ச்சி பயிர் அல்லது பொறி பயிர் நம்ம போடுறோம். இப்போ கவர்ச்சி பயிர் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்ம பருத்தி போட்டிருக்கோம், அப்போ காய்ப்புழுக்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வரப்போகிறதுலலாம் என்ன பண்ணிடலாம், வெண்டை போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும், பருத்தியும் ரெண்டும் வெண்டையும் ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது, ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ அந்த பூச்சி ஓரத்தில் இருக்கிற பயிர்கிட்ட வந்து அதை தான் பாதிப்பு ஏற்படுத்தும், உள்ளே இருக்கிற நம்மளுடைய முக்கியமான பயிர் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புகையில போட்டிருக்கோம், புகையில போடுற இடங்களில் பார்த்தீங்கன்னா உரபாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுண்ணிக்கலை வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், சில இடங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த சீசனில் மிளகா போட்டுருவாங்க. மிளகா போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த உரபாங்கி இருக்கு இல்லையா, அந்த விதைகள் எல்லாம் அப்படியே நல்லா திகு திகுதுக்கு நல்லா வளர்ந்துடும், செழுமையாக வளரும். வளர்ந்த உடனே அந்த ஒட்டுண்ணி கலைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்புறப்படுத்திடலாம். ஒரு அடுத்த சீசன்லேயும் கொஞ்சம் மிளகா போடுறீங்க, போட்டிங்கன்னா என்ன ஆகும், திரும்பவும் அப்புறப்படுத்திடலாம். அதுக்கு அடுத்த சீசனில் அவங்க புகையில் போட்டாங்கன்னா இந்த உரபாங்கியோட தாக்குதல் குறைஞ்சிரும். ஸோ இது ஒரு விதமான ட்ராப் பண்ணுறது, அது பொறிப்பயிர், ட்ராப் க்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி ஊடு பயிர் அல்லது கலப்பு பயிர் போடலாம், ஒரு பயிருக்கு நடுவில் ஊடால் வேறு ஒரு பயிர் போடலாம். இப்போ சோளம் போடுறோம் அப்படின்னா சோளத்துக்கு கூடவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பயிர் வகை பயிர் போடலாம். வேறு நம்ம வந்து நிலக்கடலை போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஊடால் தட்டைப்பயிர் போடலாம். இப்படி போடும்போது இந்த பயிர் பூச்சியுடைய அல்லது நோய்களுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும். அடுத்து வயலை சுற்றி அகழிகள் அமைத்தல். இந்த வயலை சுற்றி ஏன் அகழிகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக பார்த்தீங்கன்னா புரோட்டீனியா புழுக்கள், புரோட்டீனியா புழுக்கள் வந்து தாக்குதல் இருக்கும்போது வயலை சுற்றி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அகழிகள் அமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த புரோட்டீனியா புழுக்கள் அந்த அகழிகளை தாண்டி உள்ளே வராது, அப்போ வெளியிலே என்ன ஆகிடும், நின்றுடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம். இதுக்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் நம்ம மருந்தே அடிக்கலை,
நம்ம வெவ்வேறு முறையில் வந்து ரொம்ப சிம்பிளாக இயற்கையாக நம்ம காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டு வர முறைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம கடைபிடிக்கிறோம். அதனால தான் இது நம்ம உளவியல் முறை அல்லது சாகுபடி முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வயலில் நீர் தேக்கிறது. இது எங்கே பண்ணுறோம் அப்படின்னா, களைகளை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வயலில் நல்லா தண்ணி தேக்கி வச்சு அந்த களைகளெல்லாம் நல்லா மக்கிற மாதிரி பண்ணின பின்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அடுத்த ஒரு உழவு ஓட்டி அடுத்த பயிரை நம்ம போட்டுடலாம். அப்போ சில களைகளெல்லாம் என்ன ஆகும், தண்ணி தேக்கி வைக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துடும். களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி முறையை வந்து நம்ம பின்பற்றலாம். போட்டி பொறிப்பயிர்கள், போட்டி பயிராக ஒரு பயிரை விட இன்னொன்று போட்டி போட்டுட்டு வளரக்கூடிய ஒரு பயிர், அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், சாகுபடி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு பயிரை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தாக்கக்கூடிய சில பூச்சிகளையும் நம்ம பூசணங்களையும் பெருமளவு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட்டுப்பாடு கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம சில முறைகள் வந்து வருமுன் காப்பு மாதிரியே பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி நம்ம வந்து அதனோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த சாகுபடி முறைகளை பின்பற்றியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பூச்சி நோய் களைகள் வராமல் நம்ம எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ நம்மளால தடுக்க முடியும். இது புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கீவேர்ட் கொடுத்துக்கோங்க, இது கோடை உழவு. அடுத்தது பரிந்துரைப்படி தலைச்சத்து உரமிடுதல். அடுத்தது சரியான இடைவெளி, ஊடுபயிர் அல்லது கலப்பு பயிர், பொறிப்பயிர், போட்டிப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒரு சின்ன சின்ன கீவேர்டை மாத்திரம் அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த கேள்வி எப்படி கேட்டாலும் சரி நீங்கள் தாராளமாக நல்லா எழுதிடலாம், முழு மதிப்பெண் நம்மளால் வாங்க முடியும். அந்த தைரியம் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம சில போட்டோஸ்லாம் பின்னாடி போட்டிருக்கோம் பாருங்க, உழவு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கொக்கெல்லாம் வந்து அப்படியே உட்காந்துருக்கு. இது வந்து கோடை உழவு பண்ணும்போது சூரிய ஒளி பட்டும் அழியக்கூடியதும் அதே மாதிரி கொக்கு வந்து அதை வந்து எடுத்துட்டு போயிடுது. அடுத்து வந்து நம்ம சரியான நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அறுவடை பண்ணுறது, அதே மாதிரி நல்ல பயிர் எண்ணிக்கை, சரியான பயிர் எண்ணிக்கை பராமரிக்கிறது. வயலை வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்களேன், வயலில் என்னுடைய நடுவுலலாம் களைச்செடியே இல்லாமல் அப்படியே மண் ப்ரௌனாக தெரியுது, அந்த செடி வந்து நல்லா பச்சை பசேல்னு தெரியுது. இப்படி நம்ம வயலை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே இது அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, அதுதான் நம்ம நிறைய பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அடைக்கலம் கொடுக்குது இந்த களைச்செடிகள் தான். அதை கொஞ்சம் நம்ம நீட்டாக அதை அப்புறப்படுத்திக்கிட்டே போயிட்டோம்னாலே நமக்கு வந்து நிறைய பயிர் பாதுகாப்பில் வந்து நமக்கு நிறைய செலவு மிச்சம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயந்திர முறைகள். இயந்திர முறைனா மெக்கானிக்கல் மெத்தட்ஸ். யந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெறுமனே ஒரு மெஷின் அப்படின்னு மாத்திரம் நினைக்கக்கூடாது, நம்ம கையும் கூட மெஷின் தான், இது கூட ஒரு யந்திரம் தான். அப்போ இந்த மாதிரியான முறைகளில் எப்படி நம்ம பயிர் பாதுகாப்பு பண்ணலாம், கருவாட்டு பொறி வைக்கிறாங்க. சோளத்தில் குருத்தி தாக்கும்போது கருவாட்டு பொறி, அந்த கருவாட்டு வாசனைக்கு அந்த குருத்தி வரும், அப்படியே அதை பிடிச்சி போடுறது, இது ஒன்று. ரெண்டாவது இனக்கவர்ச்சி பொறி, ஃபெரமோன் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இனக்கவர்ச்சி பொறி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூச்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பொதுவாக இதை ஆரம்பிக்கும் போது அந்த பூச்சிகளுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ தென்னையில் பார்த்தீங்கன்னா காண்டாமிருக வண்டு, அதேமாதிரி சிவப்புக்கூன் வண்டுக்கு தனியாகவே ஒரு ஒரு பூச்சிக்கும் ஒரு விதமான இனக்கவர்ச்சி பொருள் இருக்குது. அப்போது ஒரு பூச்சியோட உடம்புலேருந்து, இப்போ ஆண் பூச்சி உடம்புலேருந்து ஒரு விதமான வாசனை வரும், பெண் பூச்சிக்கு அது தெரியும். இப்போ பெண் பூச்சி உடம்புலேருந்து ஒரு விதமான வாசனை வரும், அது அந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த அந்த ஆண் பூச்சிக்கு தெரிய வரும். இப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நாம் வந்து இனக்கவர்ச்சி பொறியை தயார் பண்ணுறோம். தயார் பண்ணும்போது இந்த பூச்சிகளின் வாசனையினால் கவரப்பட்டு நம்ம முன்ன அதனுடைய ஆண் பெண் பாலினத்தை நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இது இனக்கவர்ச்சி பொறி. இது வந்து நம்ம தென்னையில் காண்டாமிருக வண்டுக்கு இருக்குது, அதே மாதிரி சிவப்புக்கூன் வண்டுக்கு இருக்குது, பருத்தியில் காய்ப்புழுக்களுக்கு இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சந்தையில் வந்து இனக்கவர்ச்சி பொறிகள்லாம் கிடைக்குது. மூணாவது விளக்கு பொறி. விளக்கில் இருக்கிற அந்த லைட்டு நோக்கி போகுது, கவர்ந்து போகுது. இப்போ நம்ம வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பல்பு மாட்டியிருப்போம். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து நல்லா விளக்கெண்ணெய் வந்து நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அது நல்லா பேப்பரில் தடவி ஒரு நூலில் கட்டி தொங்க போடுவாங்க. தொங்க போட்டு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சுலாம் போய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சியெல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது அதே முறை தான் இப்போ நம்ம வந்து வயலில் பின்பற்ற போகிறோம். இதில் வந்து என்ன விதமான நிறத்துக்கு சில பூச்சிகள் கவர்ந்து எடுக்கப்படும், சில பூச்சிகள் நீல நிறத்துக்கு கவர்ந்து போகும், சில பூச்சிகள் மஞ்சள் நிறத்துக்கு கவர்ந்து போகும், அதுக்கேற்ற மாதிரி பல்பு நம்ம வச்சு அந்த பூச்சிகளை கவர்ந்து நம்ம அடிக்க முடியும். அடுத்தது ஒட்டு பசைப்பொறி. ஒட்டு பசைப்பொறி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மஞ்சள் வண்ண ஒட்டு பசைப்பொறிங்கிறது இப்போ நமக்கு வந்து சந்தையில் இருக்குது. இது வந்து இந்த சின்ன சின்ன சாறு உறிஞ்சும் பூச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதை வந்து நம்ம வயலில் ஆங்காங்கே அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டியில் வச்சு அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த பூச்சிகள் வந்து அதில் போய் ஒட்டிக்கும். இதை வச்சு என்ன பண்ணலான்னா, இந்த நேரத்தில் இந்த சீசனில் நம்ம வயலுக்கு எந்த பூச்சி வந்திருக்கு, எத்தனை பூச்சி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோனாலே நமக்கு ஒரு பர்டிகுலர் பருவத்தில் என்ன பூச்சி அதிகமாக வருது, இப்போ இந்த சேதம் இந்த பூச்சினால தானா அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது ஒரு கண்காணிப்பாகவும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது
வரப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கூண்டு புழு, நெல்லில் கூண்டு புழு இருக்கும். அதை எடுக்கணும் அப்படிங்கன்னா வரப்பில் எதிரெதிராக நின்றுக்கிட்டு கயிறு அப்படி பிடிச்சு போட்டு அப்படி தர தர தரம் இழுத்துக்கிட்டே போனால் அந்த நெல் இலையில் வந்து தொங்கிட்டு இருக்கிற கூண்டு புழுல அருந்து போய் தண்ணியில் விழுந்துடும். அப்புறம் தண்ணியை வடிச்சு விட்டுட்டோம்னா கூண்டு புழுவை எடுத்துடலாம். இது நம்ம கயிறை பயன்படுத்துவோம் இல்லையா, அதனால இது எந்திர முறைக்குள்ள தான் அடங்கு. அடுத்தது பழமரங்களில் பார்த்தீங்கன்னா துளையிட்டு நெகிழி பையால் மூடுறது. இப்போ வாழை மரத்தில் வந்து வாழைக்கொலை நல்லா தொங்கும், அப்போ அதையெல்லாம் வந்து ஒரு நெகிழி பையால் நம்ம மூடி வச்சோன்னா சில பூச்சிகள் கிட்டேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியுது, நோய்கள் கிட்டேருந்து பாதுகாத்துக்க முடியுது. தென்னை மரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அலுமினிய தகடு இருக்கும், இந்த அலுமினிய தகடு போட்டு விட்டுருப்பாங்க. எலி அணில் இதெல்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்காக இது போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி முறையில் இது ஏறாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தென்னை மரத்தில் காயை வந்து சேதப்படுத்தாமல் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். வயலை சுற்றிலும் கம்பி வேலி அமைப்பாங்க. நீங்கள் நிறைய நேரம் கேள்விப்பட்டுப்பீங்க நியூஸ்லலாம், இப்போ கம்பி வேலி போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சாதாரண கம்பி வேலியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பாதகம் இல்லை, அப்படியே அந்த வயலோட வெளியில் நின்றுட்டு போயிடும். சில சமயம் அந்த மின்சார கம்பி வேலிங்கும் போது ஒரு ஸ்லைட் ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா இன்னொரு உயிரினத்துக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா. அதனால் அந்த உயிரினத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, அதே நேரத்தில் அந்த உயிரினம் வந்து பயந்து ஓடிடலாம், விரட்டுறதுக்கு தான் அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ கம்பி வேலி அமைக்கிறது ஒரு முறை இருக்குது. அப்புறம் நம்ம காணா மிருகம் வந்து தென்னையில் பார்த்தீங்கன்னா இரும்பு கொக்கி உள்ளே போட்டு அப்படியே குத்தி எடுப்பாங்க, இது ஒரு யந்திர முறை தான். அதே மாதிரி வெடி, வெடி வச்சு விரட்டுறது, பறவை விரட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சோளக்கோட்டம் காட்டு பொம்மைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்து பறவைகள்லாம் பயந்து போகும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சுல, அதனால என்ன பண்ணுறாங்க, சீடியெல்லாம் இருக்குல்ல, அந்த சீடியெல்லாம் வேஸ்ட்டு சீடி இருந்ததுன்னா கட்டி விட்டு தொங்க போடுறாங்க, அது காற்றுல அப்படியே மினு 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 மினுன்னு அடிக்கும் போது இந்த பூச்சிகள் அது பறவைகளோ சில கெடுதல் தரக்கூடிய தீங்குயிரிகளோ அப்படி பறந்து போயிடுது, அதனால் வயலில் ஏதோ இருக்குது அப்படின்னு பயந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி முறைகளில் தரக்கலாம். பறவை பந்தல் அமைக்கலாம். பறவை பந்தல் அமைக்கும் போது அந்த பறவைகள் வந்து தங்கும், அந்த பறவைகள் வந்து சில பூச்சிகளை எல்லாம் உணவாக உட்கொள்ளும், அப்போ அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை நமக்கு குறையும். கைகளால் சேகரித்து அழிக்கலாம். முட்டைகள் இருக்குது, நீங்கள் வயலுக்கு போகிறீங்க முட்டை இருக்குது இல்லையா, அதனுடைய புழுக்கள் வந்து எங்கேயோ உருந்துட்டுருக்கு, ஒரே இலையில் ஒரு 200 புழு, இப்போ நீங்கள் புடீனியா புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைக்கு பின்னாடி பார்த்தா கொச கொசான்னு அப்படியே புழுக்கள் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், இலையோடைய பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் கைகளால் எடுத்து நம்ம அழிக்கிறது, அது வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி நமக்கு ரொம்ப வேலை மிச்சம். அது மாதிரி கைகளை எடுக்கிறது, களக்குத்து போடுறது, மண்வெட்டி வச்சு வெட்டி எடுக்கிறது களைகளை, இதெல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் அடங்குது. நிலம் ஊடாக்கு போடலாம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப வந்துட்டாங்க, இப்போ வந்து சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைப்ரிட் தர்பூசணியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிலம் ஊடாக்கு போட்டுறாங்க. ஈவன் நிறைய வறண்ட பகுதியில் இந்த மாதிரி மானாவாரி பகுதியிலலாம் கூட நிலக்கடலை போடுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நடுவில் ஒரு நிலம் ஊடாக்கு போட்டுட்டு நடுவில் பயிர் வருது, அந்த மாதிரி போடுறாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா களைகள் தோன்றாமல் அப்படியே தடுக்கப்பட்டுருது. அப்போ வந்து அந்த ஷீட்டை போட்டு மூடும்போது அந்த வெப்பத்தினால் என்ன ஆகும், களைகள் எல்லாம் அப்படி வேகமாக முளைச்சி வரும், ஆனால் அந்த ஷீட்டு தடுத்துறதுனால அப்படியே உள்ளுக்குள்ளேயே வெந்து செத்து போயிடும். அதில் என்ன ஆகுது, நாள்பட அந்த களைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் களைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா கைகளை எடுக்கிறாரு, அதே மாதிரி யந்திரம் பயன்படுத்துகிறோம், யந்திரத்தின் மூலமாக என்ன பண்ணுது, களைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுது. அதே மாதிரி மூடாக்கு போட்டிருக்காங்க, நிலக்கடலை பயிருக்கு ஊடால் பார்த்தீங்கன்னா மூடாக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி இருக்குது, அப்புறம் ஒரு நீளமாக நீலக்கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு இனக்கவர்ச்சி பொறி இருக்குது. இதெல்லாம் யந்திர முறைகள் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம் இயற்பியல் முறைகள். இயற்பியல் முறைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பத்தை பயன்படுத்தலாம், ஒளியை பயன்படுத்தலாம், கதிர்வீச்சை பயன்படுத்தலாம், இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி வந்து பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். வெந்நீரில் அதாவது ஒரு 50°C 10 நிமிஷம் நம்ம வந்து நெல் விதைகளை ஊற போட்டோம் அப்படின்னு சொன்னால் நெல் இலைப்புள்ளி நோயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 50°C 55°C வெப்பநிலையில் நம்ம இருக்கிற வெந்நீரில் நெல் விதைகளை போட்டு வச்சோன்னா நூற்புழு தாக்குதல் குறையுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிக சூரிய வெப்பத்தில் நம்ம வந்து விதைகளை காய வைக்கிறது, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல, காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே அதுதானே. நம்ம எந்த விளைபொருளை கொண்டு வந்தாலும் அது ஈரப்பசையோடு உள்ள பொருளெல்லாம் நம்ம அனுப்பிடுவோம். காய வைக்க வேண்டிய தானியங்கள் பயிர் வகைகள்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல வெயிலில் போட்டு காய வைப்போம் இல்லையா, அது நம்ம காய வைக்கிறதே என்ன ஆகுதுன்னா பூச்சினை காரணிகள் இல்லாமல் நம்ம கட்டுப்படுத்தப்படுது. இப்போது நம்ம வந்து ரொம்ப ஈரப்பதத்தோடு நம்ம சேமிச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பூசணம் முடிச்சிடும். அப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பூசணம் முடிச்சிடும். அப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு விளைவிச்சிட்டோம், ஆனால் ஒழுங்காக நம்ம வந்து காய வச்சு சேமிக்கல, அதனால என்ன ஆகிடுது, பூசணம் முடிச்சது இல்லையா. அதனால் நம்ம சரியான நல்ல சூரிய ஒளியில் வந்து பயன்படுத்தலாம். இப்போ சில இடங்களில் சூரிய ஒளியெல்லாம் ரொம்ப கிடைக்காது அப்படின்னாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து உலர்த்துவான்கள் பயன்படுத்துகிறாங்க, எந்திர உலர்த்துவான்கள் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது தண்ணீர் தடையை ஏற்படுத்தலாம் எறும்புகளுக்கு.
எறும்புகள் ஏறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணீர் தடை ஒன்று ஏற்படுத்திட்டோன்னா எறும்பு ஏறாமல் அப்படி வெளியிலே நின்றுடும். பயிர் விதைகளில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பூச்சி பண்ணுறோம். இது வந்து நம்மளும் இது பண்டைய காலம் தொட்டு தொண்டு தொட்டு நம்ம பண்ணிட்டு வர்றது தான். அதாவது இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து துவரம் இருக்குது இல்லை உளுந்துருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நல்ல விளக்கண்ணியை நல்லா கையில் தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றி அப்படியே நல்லா புரட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பத்திரமா வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் வந்து அந்த நம்ம பயிர் வகை விதைகளையெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு முறை இருக்குது. அது மாதிரி கரும்பில் வந்து நச்சுரி நோய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெல் புல்தண்டு நோய்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, கரும்பில் சாரி நெல் இல்லை கரும்பில் வந்து புல்தண்டு நோய்னு ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நீராவி நேர்த்தி பண்ணுறது உண்டு. கரும்பு கரணைகளை வந்து நீராவி நேர்த்தி பண்ணணுன்னா இந்த நச்சுரி நோயிலேருந்து நம்ம கரும்பை வந்து பாதுகாக்கலாம். அடுத்தது புத்தோரையில் செம்மண் பூச்சி கொடுப்பாங்க, இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தோரையில் வந்து நல்லா செம்மண் கொடுத்து அப்படியே தோரையே தெரியாது மேலே வந்து உருண்டை உருண்டையாக செம்மண் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ எப்போ வேணுமோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த யந்திரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வச்சு உடச்சாங்கன்னா அந்த மண் வந்து தண்ணியில் நீங்கள் போட்டிங்கனாலே கரைஞ்சி வந்துடும். அப்புறம் உடச்சி நம்ம பருப்பாக பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம ரொம்ப நாள் நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம். அடுத்தது கதிர்வீச்சு. பழங்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கதிர்வீச்சுக்குள்ளே நம்ம கொடுத்து கொண்டு வரும்போது அதில் உள்ள கூட சில சமயம் வந்து சில சமயம் முட்டைகளோ ஏதாவது சில பூச்சிகளோ காணப்படும். அதை அழிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி முறையில் வந்து பண்ணுறாங்க. இது ரேடியேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறிய தானியத்தோட பெரிய தானியத்தை கலந்து வைக்கிறது, இது ஒரு முறை. அப்போ பெரிய தானியமும் சிறிய தானியமும் கலந்துருக்கும் போது சில நேரங்களில் பூச்சிகள் ஊர்ந்து போகிறது வந்து தடை செய்யப்படுது. அதே மாதிரி நம்ம ஊரில் பார்த்த களை வந்து வேண்டாம் அந்த களை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உள்ளே போய் களை எடுத்து வைப்போம். ஆனால் நிறைய பரப்பளவு இருக்குது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை முள் இருக்குது இல்லைனா நச்சுக்கலையாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், தீ வச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் இயற்பியல் முறைக்குள்ளே தான் அடங்குது. இப்போது இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எப்படி உலர வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரு தானியத்தை நல்லா உலர வச்சிட்ருக்குறாங்க நம்மளுடைய யார்டில் போட்டு, அது நமக்கு தெரியுது. அதே மாதிரி அடுத்த ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வனிலா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல விலை உயர்ந்த அந்த பொருள், அந்த தோட்டக்கலை பொருள். இதை வந்து நல்ல சூரிய ஒளியில் காய வச்சிட்ருக்காங்க, நல்ல மரப்பெட்டியில் போட்டு காய வச்சிட்ருக்காங்க. நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புனா என்ன, அதனோட வரையறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு நிலையான அணுகுமுறையில் பொருளாதார சுகாதார சுற்றுச்சூழல் இடர்களை குறைக்கும் வகையில் சாகுபடி இயற்பியல் யந்திரம் மரபியல் உயிரியல் ரசாயன மற்றும் சட்ட முறைகளை இணைத்து தீங்குயிரை கட்டுப்படுத்துறது தான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் மூன்று முக்கியமான முறைகள் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று சாகுபடி முறை, இன்னொன்று இயற்பியல் முறை, அடுத்தது யந்திர முறைகள். இந்த சாகுபடி முறைகளில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், கோடை உழவு, பரிந்துரை செய்யப்படுகின்ற தழைச்சத்தை நம்ம பிரித்து போடணும், சுத்தமான சான்றளிக்கப்பட்ட விதைகளை விதைநேர்த்தி செய்து போடணும், சரியான பட்டம் மற்றும் அறுவடை காலத்தை நம்ம என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும், எதிர்ப்பு திறனுடைய ரகங்களை தேர்வு பண்ணி போடணும், சரியான பயிரிடைவெளி பராமரிக்கணும், நெல் தண்டு துளைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு நாற்றுக்களோட நுனிகளை நம்ம கிள்ளி நடவு பண்ணணும், புகையான வந்து தடுக்கிறதுக்கு ஒரு நாள் இடைவெளியில் நீரை பாய்ச்சி வடிக்கணும், இதை தவிர வயல் சுத்தமாக வச்சுக்கணும், பயிர் சுழற்சி பண்ணணும், கவர்ச்சி பயிர், பொறிப்பயிர், ஊடுபயிர், கலப்பு பயிர், போட்டிப்பயிர், இதையெல்லாம் நம்ம போடணும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் ஒரே சமயத்தில் விதைக்கணும், அறுவடை பண்ணும்போதும் ஒரே மாதிரி நேரத்தில் நம்ம அறுவடை பண்ணுனா நல்லது, வயலை சுற்றி அகழிகள் அமைக்கிறது, வயலில் வந்து தண்ணி தேய்க்கிறது, இதெல்லாம் வந்து முக்கியமான சாகுபடி முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது யந்திர முறைகள் பார்த்தோம். அதில் சோளம் குருதி இயக்க நம்ம கட்டுப்படுத்தணுன்னா கருவாட்டு பொறி பயன்படுத்தலாம், இனக்கவர்ச்சி பொறி, விளக்கு பொறி, ஒட்டுப்பசை பொறி, இப்படி நம்ம பொறிகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அதை தவிர வயலில் போய் நம்ம வரப்பில் எதிரெதிராக நின்று கயிற்றை வந்து நம்ம இழுத்து விட்டு பார்க்குறோம் அப்படின்னா நெல் கூண்டு புழுக்களை வந்து நம்ம தண்ணியில் விழ வச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதும், பழமரங்களில் வந்து பழங்கள் வந்த உடனே துளையிட்டு நெகிழி பையால் மூடுறது, தென்னை மரங்களில் அலுமினிய தகடு வைக்கிறது, வயலை சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கிறது, அதேமாதிரி தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு வந்ததுன்னா அதை கொக்கி போட்டு எடுக்கிறது, இதையெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டே வந்திருக்கோம். எந்திர முறைகளில் வெடிகள், பறவை விரட்டி, பறவை பந்தல் அமைக்கிறது, கைகளால் சேகரித்து அழிக்கிறது, இப்போ முட்டைகள், அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம வந்து புழுக்கள் கூட்டுப்புழுக்கள் இதெல்லாம் கூட கைகளால் சேகரித்து அழிக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். கை களை எடுக்கணும், களை எடுக்கும் கருவிகளை வச்சு நம்ம களைகளை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதும் யந்திர முறைகளில் பார்த்தோம். இதை தவிர நிலமூடாக்கு, அது ஒரு முக்கியமான ஒரு களை கட்டுப்பாட்டு ஒரு முறை அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதை தவிர இயற்பியல் முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து நெல் விதைகளை வந்து வெந்நீரில்
ஊற வச்சோம், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா நெல் இலைப்புள்ளி நோய் வந்து கட்டுப்படும். அதுபோல் நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இதே மாதிரி வெந்நீரில் 15 நிமிஷம் வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் விதைக்கலாம் அப்படிங்கிறதும், கோதுமை கறிப்பூட்டை நோய் இதை தவிர மற்ற அதே மாதிரி பூசண நோய்களுக்கும் அதிகமான சூரிய வெப்பத்தில் காய வைக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணீர் தடை வைக்கணும். அதே போல் பயிறு வகை பயிர்களில் வந்து நம்ம விதைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எண்ணெய் பூச்சு நல்லா கொடுத்து நம்ம சேமித்து வைக்கலாம். கரும்பில் வந்து நீராவி நேர்த்தி பண்ணி நச்சுரி நோய் வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும். துவரையில் செம்மண் பூச்சு கொடுக்கலாம். பழ ஈக்கள் வராமல் இருக்கணும்னா கதிர்வீச்சு பயன்படுத்தி நம்ம வந்து அதை வராமல் இருக்கிறத நம்ம பண்ணிக்கலாம். சிறிய தானியங்களோட பெரிய தானியங்களை கலந்து வைக்கிறது, களைகளுக்கு தீ வைக்கிறது, இதெல்லாம் வந்து பலவிதமான இயற்பியல் முறைகள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இதில் இந்த சாகுபடி முறைகள், இயற்பியல் முறைகள், யந்திர முறைகள் இந்த மூணும் நாம் இந்த கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். இது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் முக்கியமான முறைகள். அப்போ இதில் நம்ம இப்போ வந்து நம்ம ரெண்டு முறைகள் முக்கியமான முறைகளை பார்த்தோம். ஒன்று வந்து சாகுபடி முறைகள், அப்புறம் வந்து யந்திர முறைகள் பார்த்தோம். மூணாவதாக ஒரு முறை பார்த்தோம், அது இயற்பியல் முறை பார்த்தோம். இந்த மூன்று முறைகளும் வந்து நிறையா பொருட்களை உள்ளடக்கியதாக இருக்குது இல்லையா, ரொம்ப நிறைய சமாச்சாரங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி வந்து நமக்கு நிறைய ரசாயனங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற தேவை வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி நேரங்களில் ரசாயனங்களை கொஞ்சம் குறைச்சிட்டோன்னா, இந்த மூன்று முறைகள் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே வந்தோம்னா கூட நமக்கு அடுத்த ரெண்டு முறைகளும் தேவைப்படாது. சில நேரங்களில் நமக்கு இது தேவைப்படாது. நம்ம இதிலேயே பாதி பூச்சி நோய்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ இந்த முறைகள்லாம் பார்த்துட்டோம். இந்த பாடத்தோட அடிப்படையில் உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த அசைன்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் பகுதியில் சாகுபடி செய்கிறீங்கள சில பயிர்கள், அந்த பயிர்களில் என்னென்ன மாதிரியான பயிர் பாதுகாப்பு முறைகள் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு பாருங்கள். இப்போ உங்கள் ஊரில் இப்போ பருத்தி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பருத்தியில் என்ன பயிர் பாதுகாப்பு முறைகள் பின்பற்றி கொண்டு இருக்காங்க, பண்ணுறாங்களா பண்ணலையா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்கள். அதாவது இதுதான் மருந்து தான் அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், இப்போ மூணு முறை பார்த்துருக்கோம்ல, மூணு முறையில் ஏதாவது முறைகள் கடைபிடிக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் நல்லா உன்னித்து பார்த்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் தயார் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு அசைன்மெண்ட் பண்ணணும். பாரம்பரிய முறைகளில் ஏதாவது பயிர் பாதுகாப்பு முறைகள் எல்லாம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த செம்மண் வச்சு துவரையை வந்து பூச்சி பண்ணுறது அப்படிங்கிறது, அப்புறம் விளக்கண்ணியை வச்சு நல்லா கலந்து அதை பயிரில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நீடிச்சு நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரியான சில முறைகளெல்லாம் நம்ம பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டே வரோம். இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய முறை வந்து நம்மளோட ஊரில் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்டு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பேசி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அசைன்மெண்ட்டு நீங்கள் ஒன்று ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் உங்களோட புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் வந்து நீங்கள் நல்ல உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்து படிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரொம்ப ஈஸியாக இந்த பாடத்தை வந்து நம்ம கடந்து வந்துடலாம். ரொம்ப நல்ல நம்ம நிறைய மதிப்பெண் பெற முடியும். நன்றி மாணவர்கள்.